of thoughts in our mind. நம்முடைய மனதில் இருக்கிறதான ஐந்து விதமான எண்ணங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I am not saying that there are only five kinds of thoughts in the mind. I am basing my division from two verses in the Bible. மனதிலே ஐந்து விதமான எண்ணங்கள் மாத்திரமே காணப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு அப்படி சொல்ல போகிறதில்லை. மாறாக வேதத்தின் அடிப்படையிலே ஒரு ஐந்து விதமான எண்ணங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். I will represent that mind and those thoughts by five symbols. இந்த மனதில் உள்ள ஐந்து எண்ணங்களையும் ஐந்து அடையாளங்களினாலே நான் உங்களுக்கு பிரதிபலிக்க விரும்புகிறேன். Assume this is a human head. உதாரணமாக இப்பொழுது வரைந்ததுதான் ஒரு மனிதனுடைய தலையாயிருக்குமே ஆகில். I know it doesn't look like it, but never mind. Let's assume it is a human head. இது ஒரு தலையை போல தெரியவில்லை என்றாலுமோ அப்படி தலையாக இருப்பது போல எண்ணிக்கொள்வோம். Now this is the brain part. இதுதான் மூளையின் பகுதி. So thoughts are not part of the brain, but it is connected to the brain. இந்த எண்ணங்கள் யாவும் அந்த மூளையின் ஒரு பகுதி அல்ல என்றாலுமோ மூளையோடு கூட ஒரு தொடர்புள்ளதாக அது காணப்படுகிறது. For example, crying is not tears. Crying is not tears. உதாரணமாக அழுவது என்பது கண்ணீர் அல்ல. Happiness is not laughing. மகிழ்ச்சி என்பது சிரிப்பு அல்ல. Laughing is only an expression of a happiness that is within. நமக்குள்ளே இருக்கிறதான அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதின் ஒரு வழிதான் அல்லது ஒரு விதம் தான் இந்த சிரிப்பாக இருக்கிறது. Tears is only a manifestation, an outward expression of the sorrow within. கண்ணீரானது நமக்குள்ளே இருக்கிறதான அந்த வேதனையின் துக்கத்தின் வெளிப்படையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. So also in the brain there is one portion called the cognitive brain which is connected with the thoughts, but the thoughts are not there. அதே வண்ணமாக மூளையிலும் கூட ஒரு பகுதி உண்டு. அவைகள்தான் எண்ணங்களை உருவாக்குகிறதாக இருந்தாலும் எண்ணங்கள் அவைகள் அல்ல. There are some human beings who are called naturalists. That means there is nothing beyond this physical world. They say there's nothing called soul, there's nothing called mind. It's all the body. Everything is body. Even thoughts are part of the body. ஒரு கூட்ட மனிதர்கள் உண்டு. அவர்கள் இயற்கை வளத்தை சார்ந்தவர்களாகவே சரீரத்துக்கு வெளிப்பேரங்கமாய் காணக்கூடிய அந்த காரியங்களை பொறுத்த மட்டிலே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So when you speak of emotions, it's all in the body, that's all, nothing more than that. நீங்கள் ஒரு எழுச்சியை குறித்து அவர்களிடத்தில் பேசினால் அவர்கள் சொல்வார், அது சரீரத்தில் இருக்கிற ஒரு காரியம், அதற்கு மேலாக ஒரு காரியமும் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். So if you speak of love, it's just something to do with the body, nothing beyond that. அன்பு என்று நீங்கள் அவர்களோடு பேசினால் அதுவும் கூட இந்த சரீரத்தில் வரக்கூடிய ஒரு காரியம்தான், அதற்கு மேலாக நீங்கள் அதை யோசிக்க ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். So if I want to tell brother Abraham I love you, I just have to say, brother, I'm having a chemical reaction going on inside. நான் பிரதர் ஏப்ரஹாமை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய சரீரத்தில் ஏதோ வேதியியல் பொருட்களின் அந்த மாறுதலின் நிமித்தமாகவே நான் அப்படி உங்களை நேசிக்கிறேன், அதற்கு மேலாக ஒன்றும் அல்ல. சோ that's how naturalists explain. அப்படி தான் இந்த இயற்கை வளத்தை உடையதான அந்த கூட்டத்தார் பேசுவார்கள். Thoughts are nothing but movement of neurons in the brain, they say. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இந்த நியூரான்கிறதான அணுக்கள் தான் இந்த மூளையிலே அசைந்து செல்கிறது, அவைகள் தான் எண்ணங்கள் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். There's nothing beyond the brain. There's nothing called thought which is beyond the brain. It's all there inside. It's just movement of neurons. அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால் மூளைக்குள்ளே இந்த நியூரான் அணுக்கள் இங்கும் அங்கும் அசைவதுதான் உங்களுடைய எண்ணங்கள். அதற்கு மேலாக நீங்கள் ஒரு எண்ணங்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். So when they say that itself, I can tell them back. If that be so, then what you say now, just now, is nothing but movement of neurons. Then why should I listen to you? அப்படி அவர்கள் அப்படி சொல்லுகிற மாத்திரத்திலே நான் அவர்களை பார்த்து கேட்கிற காரியம் என்னவென்றால், இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த சொல்லுகிற காரியமும் கூட உங்களுடைய மூளையில் இருக்கிற அந்த நியூரான்களின் அசைவினாலே தான் சொல்லுகிறார்கள், அதற்கு மேலாக ஒன்றுமில்லை, ஆகையினாலே நான் ஏன் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும்? So coming back to the mind. இப்பொழுது மறுபடியும் நாம் மனதிற்கு வரும்பொழுது I will represent these five thoughts within this area which I represent as the mind. மனது என்கிறதான அந்த சொல்லுகிற பகுதிக்குள்ளாய் ஐந்து விதமான எண்ணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். One type of thought I represent by the square. ஒரு விதமான எண்ணங்கள் இந்த சதுரங்களின் மூலமாக நமக்கு பிரதிபலிக்கிறது. These are carnal thoughts. இவைகள் தான் மாம்சீகமான எண்ணங்கள். Now when I say carnal thoughts, I do not mean the kind of carnality that we usually mean. நாம் வழக்கமாக புரிந்து கொள்கிறோமே
அந்த மாம்சீகம் என்பது என்னுடைய அர்த்தம் அல்ல, இந்த மாம்சீக எண்ணங்கள். I will explain this a little later. இதை நான் உங்களுக்கு பிற்பாடாக விவரிக்கிறேன். Then comes a second group of thoughts. They are spiritual thoughts or thoughts pertaining to the knowledge of Christ. இரண்டாவது விதமான எண்ணங்கள் உண்டு, அவைகள்தான் ஆவிக்குரிய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் யாவும் கிறிஸ்துவை குறித்ததான, அதை குறித்து யோசிக்கிறதான எண்ணங்களாயிருக்கிறது. I represent those thoughts by the plus sign. நான் அந்த ஆவிக்குரிய எண்ணங்களை இந்த கூட்டல் என்கிறதான் அந்த குறியீட்டின் எண்ணினாலே உங்களுக்கு பிரதிபலித்து காட்டுகிறேன். And there is another set of thoughts. They are called proud and rebellious thoughts. மூன்றாவது விதமான மற்ற ஒரு விதமான எண்ணங்கள் உண்டு, அவைகள்தான் எதிர்க்கிற பெருமையுள்ள எண்ணங்களாயிருக்கிறது. I represent them by the into sign. அவைகளை நான் இந்த பெருக்கலின் குறியீட்டினாலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். And then another set of thoughts. மற்ற ஒரு எண்ண கூட்டங்கள் உண்டு. They are called warrior thoughts. அவைகள் தான் யுத்தத்தை குறித்ததான எண்ணங்களாயிருக்கிறது. Fighting thoughts, spiritual fighting thoughts. அவைகள் ஆவிக்குரிய போராட்டத்தின் எண்ணங்களாக இருக்கிறது. And I represent that by the tick mark. அவைகளை நான் அந்த டிக் மார்க்கினாலே உங்களுக்கு குறியீட்டு விவரிக்கிறேன். And finally and fifthly, ஐந்தாவதாக அல்லது கடைசியாக, humble and obedient thoughts. கீழ்ப்படிதலுள்ள தாழ்மையுள்ள எண்ணங்களாயிருக்கிறது. I represent them by the symbol zero. அவைகளை நான் பூஜ்யம் என்கிறதான அந்த குறியீட்டு எண்ணினாலே பிரதிபலித்து காண்பிக்க விரும்புகிறேன். Now read from 2 Corinthians chapter 10 verses 4 and 5. இரண்டாம் கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 5 வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். கேட்டவர்களாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மீட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதன் நிமித்தம் எல்லா தர்க்கங்களையா, what is that? அதனது எல்லா அவைகளால் நாங்கள் எல்லா தர்க்கங்களையும், தர்க்கங்கள் in English it's called imaginations, கற்பனைகள். ஆங்கிலத்திலே அந்த தர்க்கங்கள் என்கிற பதத்திற்கு பதிலாக அவைகள் இமேஜினேஷன் அல்லது கற்பனைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So this whole these two verses nothing but a war going on in the thought realm or in the mind. இந்த இரண்டு வசனங்களும் நம்முடைய மனதிற்குள்ளே அந்த போராடுகிற அந்த எண்ணங்களை குறித்து காரியமாக இருக்கிறது. So we read of மேட்டிமையான எண்ணங்கள், I think is it high thoughts, that means those are all thoughts there. இந்த மேட்டிமையான எண்ணங்கள் என்று நாம் வாசித்தோம், இவைகள் யாவும் அங்கே எழும்புகிற எண்ணங்களாக இருக்கிறது. In the first we read the weapons of our warfare are not carnal, that means there are some carnal thoughts there first. முதலாவது நாம் வாசித்தோம் 4 வசனத்திலே, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல், அதனுடைய அர்த்தம் அதற்கு அங்கே மாம்சத்துக்குரிய எண்ணங்களும் உண்டாயிருக்கிறது. So what is carnal thoughts? மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் என்ன? Those are powerful thoughts. அவைகள் மிக பலன் வாய்ந்ததாய் இருக்கிறது. Those are thoughts of our abilities. அவைகள் தான் நம்முடைய திறன்களை உடையதான எண்ணங்களாய் இருக்கிறது. Some thoughts will rise from our physical strength. சில எண்ணங்களானது நம்முடைய சரீர பலத்திலிருந்து உருவாகிறது. Some thoughts will rise because we have money. சில எண்ணங்கள் நமக்கு பணம் இருக்கிறதுனாலே அதன் மூலமாக அது எழும்புகிறது. Some thoughts will rise because we have experience. நமக்கு சில அனுபவங்கள் இருக்கிறபடியினாலே சில எண்ணங்கள் எழும்புகிறது. Some thoughts will rise because we have other capabilities. சில எண்ணங்கள் நமக்கு வேறு விதமான திறன்கள் இருப்பதினாலே அப்படி அது எழும்புகிறது. So these thoughts are called carnal thoughts, not because they are related to lust or flesh. But they are non-spiritual and they think they can manage by themselves. அவைகள் மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி அழைக்கிறபடியினாலே அவைகள் ஏதோ இச்சையின் மாம்சத்தில் அதனுடைய சம்பந்தமாக இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். மாறாக மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இந்த எண்ணங்கள் உருவாகி ஆவிக்குரிய விரோதமாய் அவர்கள் கிரியை செய்து நம்மால் முடியும், அதன் மூலமாய் நம்மால் செய்ய முடியும் என்று எண்ணுகிற எண்ணங்களாக இருக்கிறது. In other words, they are thoughts that are trying to do things without God. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் தேவன் இல்லாமலே செய்யக்கூடியதாயிருக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களாய் இது இருக்கிறது. So those thoughts I represent in this picture by what symbol? அந்த எண்ணங்களை நான் இந்த படத்திலே எந்த குறியீட்டு எண்ணினாலே உங்களுக்கு பிரதிபலித்து காட்டுகிறேன். Square, right. அவைகள் தான் சதுரங்களாய் காட்டப்படுகிறது. So these carnal thoughts. That means with my money I can, with my physical ability I've done it before, so I can do it now and things like that.
இந்த எண்ணங்கள் தான் மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்களா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய பணத்தினால் அதை நான் செய்ய முடியும், அல்லது என்னுடைய சரீர பலத்தினாலே என்னாலேயே அது செய்ய முடியும் என்கிறதான எண்ணங்களா இருக்கிறது. Now again you see another term in those two verses. அந்த இரண்டு வசனங்களில் வேறு ஒரு பதத்தையும் நாம் காண்கிறோம். Knowledge of Christ. தேவனை அறிகிற அறிவு. So knowledge is again to do with thoughts. இந்த அறிவும் கூட எண்ணங்களோடு கூட ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கிறது. Those thoughts I represent by the plus sign here, spiritual thoughts. அவை அந்த ஆவிக்குரிய எண்ணங்களை தான் நான் இங்கே கூட்டல் எண்ணினாலே உங்களுக்கு குறியிட்டு காண்பித்திருக்கிறேன். So these are spiritual thoughts, thoughts pertaining to the knowledge of Christ. இவைகள் தான் ஆவிக்குரிய எண்ணங்களா இருக்கிறது, அவைகள் கிறிஸ்துவை பற்றி அறிகிறதான அறிவா இருக்கிறது. As I'm speaking to you now, these plus thoughts are getting accumulated in your mind. நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே இந்த கூட்டல்ங்கிறதான அந்த ஆவிக்குரிய அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. I must go when Jesus comes. இயேசு வரும்பொழுது நாம் போக வேண்டும். Things like that are spiritual thoughts. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆவிக்குரிய எண்ணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. When the word of God gets accumulated in the mind, that becomes these plus thoughts or knowledge of Christ. தேவனுடைய வார்த்தை வசனங்களானது வார்த்தைகளானது மனதிலே சேர சேர அவைகள் தான் இந்த குறியீட்டு எண்ணினாலே அந்த கூட்டல் என்கிற குறியீட்டு எண்ணினாலே குறியீட்டு காட்டப்படுகிறது. Now in that verse we read of some thoughts that rise up above the knowledge of Christ. இங்கே நாம் வாசித்தோம், சில எண்ணங்கள் உண்டு, அவைகள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. That in English it's written, it's not simply எழும்புகிற, it's not from the floor rising up, it rises up against and above the knowledge of Christ. ஆங்கிலத்திலே ஏதோ ஒரு தரையிலிருந்து எழும்புகிறது என்று எழுதப்படவில்லை, மாறாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அவைகள் ஒரு மேலிருந்து இன்னும் அதிகமாய் விரோதமாய் எழும்புகிறதா இருக்கிறது. In Tamil it's எழும்புகிற, in English it's exalting, உயர்த்துகிற. So it is exalting itself against the knowledge of Christ. That means it tries to overtake God's knowledge. ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பின்படி பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தி அதற்கு மேலாக ஒரு தன்னை உயர்த்தி காட்டுவது. So that's what I represent by the into mark. That's why I put it above the plus sign. ஆகையினால்தான் அவைகளை நான் இந்த கூட்டல் எண்களுக்கு மேலாக பெருக்கல் குறியீட்டு எண்ணினாலே உங்களுக்கு குறியீட்டு காண்பித்திருக்கிறேன். These are proud and rebellious thoughts. இவைகள் தான் பெருமையும் எதிர்க்கிற எண்ணங்களாய் இருக்கிறது. Why do I say proud and rebellious? ஏன் இவைகள் எதிர்க்கிற பெருமையுள்ள எண்ணங்கள் என்று சொன்னேன்? It's proud because it lifts itself up. அது பெருமையுள்ள எண்ணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அது தன்னை தானே உயர்த்தி உயர்த்தி கொள்ளுகிறது. It is rebellious because it exalts itself against, the word against is used, against the knowledge of Christ. இங்கே அது மிகவும் எதிர்க்கிற ஒரு எண்ணங்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக, அந்த விரோதமாக நிற்கிறதான எண்ணங்களாக இருக்கிறது. So these are proud and rebellious thoughts. ஆகையினாலே இவைகள் தான் பெருமையும் எதிர்க்கிற அந்த விரோதமான எண்ணங்களாக இருக்கிறது. These thoughts that ask questions against God. இந்த எண்ணங்கள் தான் தேவனுக்கு விரோதமாக கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. It's these thoughts that make us feel that CPM or Pentecost is too strict. இந்த எண்ணங்கள் தான் பெந்தேகோஸ்தே சபை மிகவும் கடினமாய் நடத்துகிற சபை என்று சொல்ல செய்கிறது. Then comes the last set of thoughts, the ones represented by the tick mark. கடைசி அந்த குறியீட்டு எண்ணங்கள், அந்த எண்களாகிய அந்த டிக் மார்க்குகள். These are thoughts that rise up above the into thoughts, the rebellious thoughts, and pull them down. இந்த குறியீட்டு எண்ணங்கள் தான், இந்த எண்ணங்கள் தான் இந்த விரோதமாய் நிற்கிற எண்ணங்களுக்கும் மேலாக எழும்பி அவைகள் யாவையும் கீழே தள்ளுகிறது. That's why it is written there, casting down imaginations and every thought that exalts itself. இந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கி. In English it's written casting down and pushing them down. ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த எண்ணங்கள் யாவையும் கீழே தள்ளப்பட்டு. So you see all these categories in that those two verses. இந்த இரண்டு வசனங்களில் இந்த எல்லா பகுதிகளையும் நாம் காண முடிகிறது. Then comes the thought represented by zero. அதற்கு பின்பாக பூஜ்யம் என்கிற அந்த குறியீட்டு எண்ணினாலே காண்பிக்கப்படுகிற எண்ணங்கள். In the last part of that verse you will see bringing into captivity every thought to the obedience of Christ. அந்த வசன ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். So these are thoughts that are willing to do the will of God.
இந்த எண்ணங்கள் யாவும் தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமானவைகளாக இருக்கின்றன. Now I would like to place some observations about these thoughts. இந்த எண்ணங்களை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். Now these thoughts are not just more floating in the in the brain and not just floating in the mind like germs or particles float in the water. எப்படி தண்ணீருக்குள்ளே சில திடப்பொருட்கள் சுற்றி வருகிறதோ அப்படி மனதிலே ஏதோ ஒரு தூசியான காரியங்கள் அப்படி போய் வருகிறது அல்ல. They can appear, they can disappear. அவைகளால் தங்களை வெளியரங்கமாய் காட்ட முடியும், திடீர் என்று மறைத்துக் கொள்ளவும் முடியும். One thought can change forms. The square thought can become a plus thought, the plus thought can become an into thought and so on. இந்த ஒரு எண்ணமானது மற்றொரு எண்ணமாக அவர்கள் சுலபமாக மாறிக்கொள்ள முடியும். சதுரமாய் வருகிற அந்த எண்ணங்கள் பெருக்கலாக அல்லது கூட்டலாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். Thoughts are affected by the outside world. They respond to the outside world. எண்ணங்கள் யாவும் புறம்பான அந்த உலகத்திற்கு பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. For example, as I talk to you, my words are affecting your thoughts. உதாரணமாக நான் இப்பொழுது பேசுகிற இந்த வேளையில் தானே என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. That's why we talk to each other. ஆகையினால் தான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். That's why we learn. ஆகையினால் தான் நாம் ஒரு படித்துக் கொண்டும் இருக்கிறோம். Because from the outside world there is a constant communication and new thoughts spring up, thoughts change forms. Thoughts appear and disappear. There is a response in the mind. வெளியரங்கமான உலகங்களிலிருந்து நமக்கு எப்பொழுதும் லட்சக்கணக்கான காரியங்கள் நம்மோடு கூட சம்பாஷித்துக் கொண்டே இருக்கின்றன. இவைகள் நம்மோடு கூட பேச பேச நம்முடைய எண்ணங்கள் யாவும் மாறி மாறி வேறு உருவங்கள் எடுத்துக்கொண்டும் சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் வெளிப்படுத்தவும் தொடங்குகின்றன. சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் மறைந்து கொள்ளவும் தொடங்குகின்றன. சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் பதில் சொல்லவும் செய்கின்றன. A second observation. இரண்டாவது காணக்கூடிய காரியம், the square thoughts or the carnal thoughts, இந்த மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் அல்லது இந்த சதுரம் என்கிற அந்த குறியீட்டினாலே காட்டப்படுகிற எண்ணங்கள், they are the ones that become into thoughts and pierce through the plus layer and go up. அவைகள்தான் பெருக்கல் எண்ணங்களாக மாறி அந்த கூட்டலின் அந்த எண்ணங்களை கடந்து அதை நூடாய் சென்று கடந்ததற்கு மேலே வந்து விடுகிறது. So it's from the carnal category of thoughts that these rebellious and proud thoughts rise up and they pierce through the layer of the knowledge of Christ. இந்த மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் யாவும் கீழ்ப்படி எதிர்க்கிற விரோதமாக பெருமை என்கிற அந்த எண்ணங்களாக மாறி அதை நூடாய் சென்று கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தன்னையே உயர்த்தி கொள்கிற எண்ணங்களாய் மாறிவிடுகிறது. A truly healthy mind should not have any thought above the plus layer. The plus layer should be the roof of the mind. ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள எண்ணம் மனதானது அந்த பிளஸ் அந்த கூட்டல் எண்ணுக்கு மேலாக ஒரு காலும் தன்னை உயர்த்தி கொள்ளவே செய்யாது, கூடாது. எல்லா எண்ணங்களும் இவைகளுக்கு கீழே தான் காணப்பட வேண்டும். What happens is these square thoughts or carnal thoughts suddenly get converted into thoughts and they ask questions against the knowledge of Christ and go up and try to dominate us. இந்த மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் யாவும் இந்த சதுரங்களாக இருக்கிற எண்ணங்கள் பெருமை விரோதம் என்கிறதான அதனூடாய் சென்று தேவனை பார்த்து பல கேள்விகளை கேட்டு கடைசியில் தேவனுக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தன்னையே அது உயர்த்தி கொள்கிற எண்ணங்களாய் மாறிவிடுகிறது. For example, உதாரணமாக, the knowledge of Christ tells us that we should not go to certain places. கிறிஸ்துவை அறிகிற அறிவானது நமக்கு சொல்கிற காரியம் என்ன? சில இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது. The knowledge of Christ tells us that we should not indulge in certain kinds of conversation. கிறிஸ்துவின் அறிவானது நமக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால் சில தேவையில்லாத சம்பாஷணைகளை நாம் செய்யக்கூடாது. The knowledge of Christ gives us bounds by which we should live, what to do and what not to do. கிறிஸ்துவை அறிகிறதான் இந்த அறிவானது நமக்கு எல்லைகளை குறிப்பிட்டு எவ்வளவு தூரம் நாம் செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அது நமக்கு சொல்லி தருகிறது. Read Romans chapter 8 verse 6. ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமுமாம். Not that the carnal mind is enmity with God. It is not மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. 7
எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. It cannot be subject or underneath the law of God. அவைகள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. To be more precise in Tamil, அது அடங்கி இருக்க முடியாது. It can't remain under. அடங்கி இருக்க முடியாது. So these carnal thoughts become rebellious and they can't remain under the law of God. They exalt itself. When the law says do, they will not do. When the law says don't do, they will do. இந்த மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தைகள் எப்பொழுதும் அது விரோதமா இருக்கிறபடினாலே செய்யாதே என்று சொன்னால் அது செய்ய துவங்கும், செய் என்று சொன்னால் செய்ய முடியாது என்று சொல்லும். So when the knowledge of Christ says don't go there, this carnal thought will say I will go there. கிறிஸ்துவே அறிகிறதான் அறிவு சொல்லும் நீ அங்கே போக கூடாது. உடனடியாக மாம்ச சிந்தை சொல்லும் நீ அங்கே தான் போக வேண்டும். When the knowledge of Christ says you have to be subject to leadership, you have to be subject to servants of God, this knowledge will say why? I have gifts. Holy Spirit is with me. God talks to me. So I can do things on my own. Why should I consult these people? I know better than them. கிறிஸ்துவேறிகிறதான் அறிவு உனக்கு சொல்லும் தேவனுடைய ஊழியக்கார நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழாக நீ கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லும். ஆனால் மாம்ச சிந்தை சொல்லும் ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும், எனக்கும் வரங்கள் இருக்கின்றன, எனக்கும் தெரியும், ஏன் நான் செய்யக்கூடாது என்று சொல்லும். Another observation. மற்ற ஒரு காரியம். The tick thoughts, the tick mark thoughts, how do they come? இந்த கடைசியாக சொல்லப்பட்ட இந்த குறி, இந்த டிக் குறியீட்டு எண்ணங்கள், அது என்ன எண்ணங்கள்? These plus thoughts, they are the ones that become the tick thoughts. இந்த கூட்டலாய் குறியீட்டு காட்டப்பட்ட அந்த எண்ணங்கள் தான் கடைசியில் அந்த சரி என்கிறதான அந்த குறியீட்டு எண்களாக மாறப்படுகிறது. We just read, we have some weapons in the mind, they are mighty to pull down strongholds. நாம் இப்பொழுதுதானே வாசித்தோம் சில போராயுதங்கள் உண்டு, அவைகள் நம்மை கீழே தள்ளுவதற்கும். நம்மையல்ல, அந்த மேட்டியமான எண்ணங்களை கீழே தள்ளுவதற்கும் அது பலன் வாய்ந்ததாக இருக்கிறது. So where do these marks come from? These thoughts come from? எங்கிருந்து இந்த எண்ணங்கள் வருகிறது? These plus thoughts on thoughts pertaining to the knowledge of Christ get an anointing, rise up above the rebellious into thoughts and become powerful warrior thoughts and pull down those into thoughts. இந்த கூட்டல் எண்ணங்களானவைகள் அந்த கிறிஸ்துவின் அபிஷேகத்தினாலே, அபிஷேகத்தில் நிறைந்து நிறைந்து இந்த பெருமை விரோதம் என்கிறதான அந்த எண்ணங்களுக்கு விரோதமாக போராடி அவைகளுக்கு மேலாய் அது எதிர்த்து அவைகளை அப்படியே அது கீழே தள்ளி மேல் வந்து விடுகிறது. So the plus thoughts become the tick thoughts. ஆகையினாலே இந்த கூட்டல் குறியீட்டு எண்ணங்களானவை எண்ணங்கள் இப்பொழுது அந்த நான் வாசித்திருக்கிறேன் புத்தகத்தில், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, எலும்புக்குள்ளே இருக்கிற நிணங்கள் யாவுமே வெள்ளை அணுக்களாக அவைகள் பிற்காலத்தில் மாறிவிடுகிறது. And these white blood corpuscles are the army, the warrior cells of our body. இந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு சேனையாக நம்மை பாதுகாக்கிற அணுக்களாக கிரியை செய்கிறது. And the marrow in the bones, they are like the reserve police force or the reserve army which is sent in time of need. இந்த எலும்புகளுக்குள் காணப்படுகிற அந்த கொழுப்பு, அந்த நினமானவைகள் எப்பொழுது தேவையோ அந்த தேவைக்கேற்றபடி அது வெளியே வந்து கிரியை செய்யக்கூடிய காரியமாயிருக்கிறது. Just like that, those plus thoughts, the knowledge of Christ, are a layer of thoughts which when called for can become an army to pull down rebellious thoughts. அதே வண்ணமாக இந்த கூட்டல் என்கிறதான தேவனை கிறிஸ்துவை பற்றி அறிகிறதான அறிவாகி எண்ணங்கள் தேவைப்படும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவைகள் சேனைகளாக எழும்பி மற்ற மேட்டிமையான எண்ணங்களை அது நிர்மூலமாக்கி அல்லது கீழே தள்ளிவிடுகிறது. So the carnal square thoughts will say, ஆகினாலே இந்த மாம்சத்துக்கேற்ற இந்த சதுரை எண்ணங்கள் என்ன சொல்கிறது? You have money to spend. உனக்கு செலவழிக்க பணம் உண்டு. You have a computer. உனக்கு ஒரு கம்ப்யூட்டரும் உண்டு. You have a cell phone. உனக்கு ஒரு செல்போனும் உண்டு. You have friends. உனக்கு நண்பர்கள் உண்டு. So you can go to such and such a place, you can do such and such a thing, spend so much money and you can enjoy yourself. நீ இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போகலாம், இந்த குறிப்பிட்ட நபரை நீ சந்தித்து அவரோடு கூட உன்னுடைய பணத்தை நீ செலவழித்து நன்றாக அனுபவி. Immediately what's happening, the square thoughts are becoming into thoughts.
உடனடியாக இந்த சதுர எண்ணங்கள் யாவும் இப்பொழுது பெருக்கல் எண்ணங்களாக மாறிவிடுகிறது. Immediately the plus thoughts will say, no, that's wrong, that's against the law of God. கூட்டல் என்கிறதான் அந்த குறியீட்டு எண்ணங்கள் யாவும் உடனடியாக சொல்லும், இல்லவே இல்லை, நீ அதை செய்யாதே, அது தவறு. But what will happen, these into thoughts will pierce through that layer of knowledge, of God's thoughts or spiritual thoughts or the knowledge of Christ and rise above it and say, no, you go, no one's watching you, it's happening all the time, you think all these Pentecostals are very spiritual, they're all hypocrites, they're all just whited sepulchres, everybody's doing it, go and enjoy life. உடனடியாக இந்த எண்ணங்கள் தான் இந்த பெருக்கல் எண்ணங்களாக மாறிவிட்டு இப்பொழுது அவைகள் விரோதமாய் எழும்பி, நீ போய் தாராளமாக செய், என்னை எல்லாரும் ஏன் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் யாரும் செய்யவில்லையா, அந்த செய்யாத காரியத்தையா நீ செய்கிறாய், அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல் இருக்கிறார்கள், யாரும் உன்னை காண்பதில்லை, ஆகையினால் நீ தைரியமாய் போய் செய்யலாம் என்று சொல்லிவிடும். We are all human, you know. These things happen, it's just part of nature. இவைகள் நாம் எல்லாரும் மனிதர் தானே, இது இயற்கைக்குட்பட்ட காரியம் தானே, ஆகையினால் நாம் செய்யத்தானே வேண்டும். So while these plus thoughts try to say, no, no, don't do that, these you know square thoughts will become into thoughts and argue themselves above those plus thoughts. இந்த கூட்டல் குறியீட்டு எண்ணங்கள் யாவும் இல்லவே இல்லை, இவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை செய்யவே கூடாது என்று உன்னை தடை செய்ய இந்த மாம்சத்துக்கு ஏற்ற இந்த சதுர எண்ணங்கள் யாவும் இப்பொழுது பெருக்கல் எண்ணங்களாக மாறிவிட்டு, இல்லவே இல்லை, தாராளமாக செய்யலாம் என்று அப்படி எதிர்த்து விரோதமாய் செய்யக்கூடியதாய் மாறிவிடுகிறது. சோ what happens at that time, அப்பொழுது என்ன நடக்கிறது, at that time you attend a Yabes meeting, அப்படிப்பட்ட நேரையில் தானே நீங்கள் உடனடியாக யாபேஸ் கூட்டத்திற்கு வந்து விடுகிறீர்கள், and you get a message, அங்கே உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, or you attend a Sunday service and you get a message, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை உடனடியாக பங்கெடுக்கிறீர்கள், அப்பொழுது அங்கே உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. God sends an anointing into your mind, தேவன் அங்கே உன்னுடைய மனதிற்கு ஒரு அபிஷேகத்தை அனுப்புகிறார். And the plus thoughts now rise up in your mind as stick thoughts. அப்படி அனுப்ப அனுப்ப இந்த கூட்டல் எண்ணங்கள் யாவும் இப்பொழுது அந்த திக் என்று காணப்படுகிற அந்த மேலான எண்ணங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. Immediately you get a decision, a strong decision. No, I am not going there. உடனடியாக நீ ஒரு திடமான ஒரு திட்டத்தை வகுக்க தொடங்குறாய், இல்லவே இல்லை, நான் அங்கே செல்ல போவது இல்லை. So what happens? என்ன நடக்கிறது? These stick thoughts have gone and pushed those into thoughts down. இந்த திக் எண்ணங்கள் யாவும் அந்த பெருக்கல் எண்ணங்களை கீழே தள்ளி விடுகின்றன. So the tick thoughts rise up from the plus thoughts, push down the into thoughts and make them zero thoughts. இந்த திக் எண்ணங்கள் யாவும் plus thoughts rise up and become tick thoughts. இந்த கூட்டல் எண்ணங்கள் யாவும் இப்பொழுது டிக் எண்ணங்களாக உயர்த்தப்பட்டு, push down the into thoughts, இந்த பெருக்கல் எண்ணங்களை கீழே தள்ளி, make them zero thoughts, அவைகள் யாவையும் பூஜ்ய எண்ணங்களாக மாற்றி விடுகின்றன. When I say zero thoughts, it doesn't mean no thought. பூஜ்ய எண்ணங்கள் என்று நான் சொல்வதினாலே அவைகள் ஏதோ எண்ணமே இல்லாத அளவுக்கு ஒரு எண்ணம் என்று நினைக்க வேண்டாம். It means that the rebellion and the self in that thought is gone. It's a selfless thought. அந்த எண்ணங்களில் யாவும் இப்பொழுது எதிர்க்கிற விரோதமாக சுயம் என்கிற அந்த காரியம் யாவும் போய்விட்டது. ஒன்றுமில்லாத அந்த நிலவரத்திற்கு அது இப்பொழுது வந்து சுயமற்ற நிலவரம், சுயமற்ற நிலவரத்திற்கு வந்து விட்டது. Lord, what's your plan concerning me? I surrender to that. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I don't want to go there. I don't want to rebel against you. I don't want to disobey. I don't want to fall. I want to be your servant, Lord. Give me grace. ஆண்டவரே, நான் அங்கே போக விரும்பவில்லை. நான் உமக்கு கீழ்ப்படியாமை காட்ட விரும்பவில்லை. நான் அங்கே போய் உமக்கு விரோதமாக கிரியை செய்ய விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரனாய் கீழ்ப்படிய விரும்புகிறேன். So those are the zero thoughts. அவைகள் தான் அந்த பூஜ்ய எண்ணங்களாக காட்டப்படுகிறது. So now what does this verse say? Every thought is brought into captivity to the obedience of Christ. இந்த வசனம் என்ன சொல்கிறது? எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் மாற்றிவிடுகிறது. Now there is one dangerous thing there that's mentioned in that verse. அந்த வசனத்திலே ஒரு ஆபத்தான காரியமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. If you delay in subduing the into thoughts, இந்த பெருக்கல் எண்ணங்களை அடக்கும்படியாக நீ தாமதிப்பாயே ஆகில், the danger is those into thoughts can get frozen into strongholds. இந்த பெருக்கல் எண்ணங்கள் யாவும் அப்படியே திடமாய் மாறி உறைந்து போய்விடுகிறது. And it can become strongholds. அது அங்கே மிக ஒரு பலமுள்ள அரண்கள், அரண்கள். In that verse, is written, the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. These strongholds are
these into rebellious and proud thoughts that have exalted itself, staying there, become frozen and become a fortress. It won't leave easily. Indha maamsathukketta ennangal ange irundhu thangi urainthu avigal ippozhudhu arangalai maari vidugirathu. Andha devunde ennathirkku virodhamai ippozhudhu arangalaga nindru kondirukkirathu. For example, உதாரணமாக, supposing you're sitting and listening to a Sunday service message, நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, and pastor says something, பாஸ்டர் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், it goes and collides with right to this into thoughts, அது நேரடியாக போய் அந்த பெருக்கல் எண்ணங்களோடு கூட மோதுகிறது. What does this into thought immediately say? உடனடியாக இந்த பெருக்கல் எண்ணங்கள் என்ன சொல்கிறது? This is wrong, that pastor is not saying the right thing. இது சரியல்ல, பாஸ்டர் சொல்கிற காரியம் சரியாக தோன்றவில்லை. Somebody has gone and told pastor about me, so he's hitting at me in the sermon. This is not God's message. யாரோ போய் என்னை பற்றி பாஸ்டர்விடத்தில் சொன்னபடியினாலே பாஸ்டர் அவர்களுடைய செய்தியிலே என்னை குத்தி பேசுகிறார்கள். இது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி அல்ல. So what's happening? என்ன நடக்கிறது? Although God's word is colliding with those into thoughts to try to subdue it, it's resisting. தேவனுடைய எண்ணங்கள் யாவும் இப்பொழுது அந்த மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்களோடு கூட போராடி விரோதமாய் மோதும் பொழுது, அந்த மாம்சத்துக்கு ஏற்ற எண்ணங்கள் இப்பொழுது தன்னையே காக்கும்படி அப்படி எதிர்த்து அரண்களாய் நிற்கிறது. Even then this verse says that those stick thoughts are mighty to pull down even those strongholds. இந்த வசனம் சொல்கிறது, இந்த அந்த டிக் எண்ணங்களான அந்த ஆவிக்குரிய எண்ணங்கள் மிக பலன் வாய்ந்தவைகளாய் தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே அரண்களை அவைகள் நிர்மூலமாக்க கூடியதாய் இருக்கிறது. Till finally you will have only two thoughts. கடைசியாக உங்களுக்கு இரண்டு எண்ணங்கள் மாத்திரமே உண்டாயிருக்க வேண்டும். The plus thoughts as the roof and all the zero thoughts, every thought surrendered to the will of God. That's what bringing into captivity every thought to the obedience of Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அந்த மேலே கூரையாக சகல எண்ணங்களும் அந்த கூட்டல் எண்ணங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அவைகளுக்கு கீழே சுயமற்ற அந்த பூஜ்ய எண்ணங்கள் மாத்திரமே உண்டாயிருக்கிறது. Every thought only subject to the will of God. Lord, only if it's your will this. Lord, only if it's your will that. சகல எண்ணங்களும் தேவனுடைய சித்தத்திற்குள்ளேயே அடங்கி காணப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் இது, உம்முடைய சித்தமானால் அப்படி என்று அப்படியே அடங்கி கொடுக்கிறதா இருக்கிறது. So what happens when all these five kinds of thoughts become two thoughts? இந்த ஐந்து விதமான எண்ணங்களும் இப்பொழுது இரண்டு விதமான எண்ணங்களாக மாறும் பொழுது என்ன நடக்கிறது? Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, that means no more rebellion, no more pride, no more resisting, no more exalting itself. Now every thought is zero, all under plus. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம், அங்கே எந்த விதமான விரோதமான எண்ணங்கள் இல்லை, கீழ்ப்படியாமல் எண்ணங்கள் இல்லை, பெருமையுள்ள எண்ணங்கள் இல்லை, எதிர்க்கிற எண்ணங்கள் இல்லை. அவைகள் யாவும் அடங்கி தேவனுடைய எண்ணத்திற்கு கீழாக அடங்கி காணப்படுகிறது. After that, எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறேன். What is all disobedience? Not my disobedience, not your disobedience, not India's disobedience, but all disobedience. என்னுடைய கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, உன்னுடைய கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, இந்தியாவின் கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, சகல எல்லா கீழ்ப்படியாமையும். Can you tell me where can you find the greatest disobedience? எங்கே மிக பெரிய உலகத்திலேயே மிக பெரிய கீழ்ப்படியாமை எங்கே நீங்கள் காண முடியும்? Where is the biggest rebellion? எங்கே மிக 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 பெரிதான எதிர்ப்பு? Where do you find it? அதை எங்கே காண்பீர்கள்? I know you all will think a little intelligent and say it's in my heart and all. I'm not asking spiritual questions. I'm asking an intelligent question. நான் ஆவிக்கிரியுதமாக கேட்கவில்லை. உடனடியாக நான் தான் என்னுடைய இருதயத்தில் தான் அப்படி நான் எழும்புகிறேன் என்று உடனடியாக ஒத்துக்கொள்வீர்கள். நான் இப்பொழுது கேட்கிறது ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. Where do you find the biggest disobedience, the biggest rebellion? எங்கே நீங்கள் மிக பெரிய விரோதமான அந்த கீழ்ப்படியாமை காண்கிறீர்கள்? Okay, I'll give you a clue and you'll all give the answer. நான் ஒரு 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 காரியத்தை சொல்லிவிட்டால் உடனே நீங்க பதில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவீர்கள். நீங்கள் எல்லாரும் பதில் சொல்வீர்கள். எல்லாரும் பதில் சொல்வீர்கள். This disobedience is bigger than human disobedience. இந்த கீழ்ப்படியாமை மனிதனின் கீழ்ப்படியாமையை காட்டிலும் மிக பெரிதாயிருக்கிறது. Yes, it's hell. அதுதான் நரகம். Hell is full of rebellion. It's the perfection in rebellion.
நரகமானது விரோதத்தினாலே நிரப்பப்பட்டு அந்த விரோதத்தின் பூரணமாக அது இருக்கிறது. Now when our obedience is fulfilled, நம்முடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது, we are now ready to revenge all disobedience. We can go into hell and take our vengeance on hell. நாம் உடனடியாக நரகத்திற்கு சென்று சகல கீழ்ப்படியாமையையும் நாம் நீதியுள்ள தண்டனை செலுத்தக்கூடியவர்களாயிருப்போம், பழி வாங்கவும் ஆயத்தமாயிருப்போம். இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை செலுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்முடைய எண்ணங்கள்ல ஆரம்பிக்குது. The first step to judging the whole world is in our mind. நான் சுருக்கமா சொன்னா இந்த எண்ணங்கள் எங்க பலன் கொள்ளுது? Where do these thoughts become strong? எப்படி இதை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்? How can we arrest these thoughts? இந்த எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி சிறைப்படுத்தலாம்? How can we bring into imprisonment these thoughts into Christ? பல எண்ணங்கள் இருக்கு. Many thoughts in the mind. அந்த எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம். How can we bring those thoughts under subjection and bring it unto feet? இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். We are going to pray for that. இந்த எண்ணங்கள் எப்ப பலன் கொள்ளனா, பல எண்ணங்கள் இப்படி இருக்கும்போது நம்முடைய மனதுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு பழைய அறிவு இருக்கு. When you know, when these thoughts become strong in our thoughts, there are various facets of knowledge, old knowledge. ஏற்கனவே அது ஏற்கனவே ஸ்டோர்ல இருக்கு. They were all, they will be stored in the memory. இந்த எண்ணங்கள் அதிலிருந்து பலன் கொள்ளும். It is from there that these thoughts gain strength. ஒரு பீடி இருக்கு, சிகரெட் இருக்கு. There is a cigarette. அதை இப்படி இப்படிலாம் செய்யலாம், ரவுண்ட் ரவுண்டாக விடலாம், உள்ள வாய்க்குள்ள எழுத்து மூக்குள்ள விடலாம், இப்படி பல எண்ணங்கள் ஏற்கனவே ஒரு அறிவா இருக்கு. அந்த அறிவுகள் இருக்கு. When you smoke, you can inhale the you can pull at the smoke at the cigarette and let your smoke through the nose, or you can let it out of your mouth and create smoke rings. This is part of your former knowledge. ஒரு ஆண் பெண் வாலிப பிள்ளை செக்ஸ்ங்கிறதான ஒரு அறிவு ஏற்கனவே நம்ம மைண்ட்ல இருக்கு. About a sexual relationship between a male and a female is already stored as former knowledge in the mind. அப்ப ஒரு பெண்ணையும் ஆணையையும் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் இந்த அறிவுக்குள்ள இருந்து பலன் கொண்டு மேலே எழும்பி வருது. So what happens is when you look at a male or a female, this knowledge, old knowledge comes into focus and gains strength. ஆகவே இந்த பழைய அறிவை எடுத்துட்டு, so you have to put away that old knowledge, புதிய தேவனை பற்றி அறிவினால் மாத்திரம் நிறைஞ்சிருந்தா, and fill your mind, load your mind with knowledge of God, வசனங்களினால் வெளிப்படுத்தலாம் நிறைஞ்சிருந்தா, if it is loaded with verses and revelations, ஒரு கெட்ட காரியமோ நல்ல காரியமோ நீங்க பார்த்தா கூட அந்த பலன் கொள்ளக்கூடியதான கெட்ட விதத்தில் பலன் கொள்ளக்கூடியதானதை நாம் தவிர்த்து விடுவோம். So when we when these old knowledge or this evil things try to rise up in our mind, it will lack the ability to rise up, because our mind will be strong with the word of God. ஏற்கனவே நான் சொன்னதை சொல்றேன். I'm telling you what I already told you. Will's filter-உடைய அட்வர்டைஸ்மென்ட் போட்டிருந்தாங்க. The advertisement about Will's filter was one day put up on a board. உங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நீங்களும் கூட. You may have all seen it. அதுல என்ன எழுதிருக்கும்? What's written there? Made for each other. Made for each other. Wills made for each other. ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. A woman and a man hugging each other. Wills made for each other. Wills made for each other. அப்போ இந்த Will's filter-உடைய advertisement பார்த்த உடனே, so when you look at that Will's filter ad, நானும் பார்க்குறேன். எனக்கும் இது ஒரு அந்த காலத்தில் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இது தவறான விதத்துல தான் நான் பார்க்குறேன். நான் ஸோ வென் ஐ வாஸ் ஜஸ்ட் சேவ்ட் இன் தோஸ் டேஸ் வென் தட் ஆட் கேம் ஆன் த போர்ட் அண்ட் ஐ லுக்ட் அட் தட் சிகரெட் அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் தேர் வாஸ் சம்திங் ராங் ஃபார் மீ டு சீ தட். மோசமாக போட்டிருக்காங்களே, வை சச் அ வல்கர் அட்வர்டைஸ்மென்ட். ஆனால் பாஸ்டர் ஜார்ஜ் காரில் முன்னால் உட்காந்துருந்தார். பாஸ்டர் ஜார்ஜ் வாஸ் சீட்டட் இன் த கார் இன் ஃப்ரண்ட். அவர் த வில்ஸ் மேட் ஃபார் ஈச் அதர் அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா ஆவியில் பயங்கரமாக நிரம்புறார். So when he saw this advertisement, Wills made for each other, he started getting filled in the Holy Spirit. He started getting filled in the anointing. Because everywhere he will get filled in the Spirit. He will always be full of the anointing. What happened? நான் இதை பார்த்துட்டு பார்த்து சொல்றார், Will's made for each other. So he says, see, Will's made for each other. God's will, our will, made for each other. God's will and my will, made for each other. அவர் பாஸ்டர், இது சிகரெட் அட்வர்டைஸ்மென்ட். And I told pastor, it's a cigarette advertisement. பாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். So he was quiet for some time. திருப்பி ஆவியில் நிரம்பினார். Again he started getting filled in the Spirit. அது என்னன்னு கேட்டார். What are you getting filled with for now? அந்த குடிக்கிறவனும் பிசாசுடைய சித்தம், made for each other. Then that smoker, his will and the devil's will, both are made for each other. ஒரு பக்கத்துல இவனுடைய வாய், இன்னொரு பக்கத்துல கங்கு, நெருப்பு, ஹெல் இருக்கு. So,
one end his mouth is there, the other end hell is there. They are made for each other. அப்ப எவ்வளவு மோசமா இருந்தா கூட, so although the advertisement was obscene, அது மோசமான கட்டி பிடிச்சிட்டு இருக்க பொண்ணு ஆணுமா இருந்தா கூட, it was a male and female hugging each other, and the words catchy or sexy கிழ்த்துட்டு போகக்கூடியதான அந்த words அந்த, all those words might be sexy and catchy, ஆனா பாஸ்டருடைய மைண்ட் எல்லாம் வசனத்தினால இருந்து, but pastor's mind was loaded with the word of God. அந்த எண்ணங்கள் எவ்வளவு வந்தால், படங்கள் எவ்வளவு இருந்தாலும், so ஸ்டோர் பண்ணது தேவனை அறிகிற அறிவில் இருந்து அது வரும்போது இந்த கெட்ட எண்ணங்கள் பலன் கொள்வது தவிர்க்கப்படுகிறது. சோ தோ த பிக்சர் வாஸ் ஒப்சீன் பிகாஸ் ஹிஸ் மைண்ட் வாஸ் லோடட் வித் த வேர்ட் ஆஃப் காட், திஸ் வேர்ட் ஆஃப் காட் வாஸ் ஏபிள் டு ப்ரிவேல் ஓவர் தோஸ் ராங் தாட்ஸ். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவும் வசனத்தினாலும் வசனத்தில் உண்டாகிற வெளிப்படுத்தினாலும் நிறைஞ்சி இருக்கணும். A child of God should be filled with the word of God and filled with revelation from the word. மனமாட்டியுடைய நெற்றி மாதுளம்பழங்கள் போல இருக்கு. The forehead of the bride is like pomegranates. வருஷம் வருஷம் it's arranged well on the head. வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தலாம் அப்படி அடிக்கடி அடிக்கடி வச்சு. So our mind should be arranged well with the word of God. அந்த வெளிப்படுத்தலால் நிறைஞ்சிருக்கணும். It should be full of revelations. அந்த கெட்ட அறிவை எடுத்துட்டு தேவனை பற்றி அறிய அறிவினால் நிறைஞ்சி நம்ம இருக்கணும். We should take away all that wrong knowledge and fill our minds with the knowledge of God. இப்படி கெட்ட அறிவு இப்ப நிறைய இருக்கு உங்களுக்குள்ள. You have a lot of bad knowledge, isn't it? அது எப்படி எடுக்கிறது? How to take it away? எங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு டேப் ரெக்கார்டர் பாட்டு போட்டோம். There was a tape recorder in our house. Madras convention and we went to a cassette. And a cassette which we took from the Madras convention. ஒரு பக்கம் நம்ம பாட்டு பாடிச்சு. One side our songs played. அடுத்த பக்கம் போனே பஜனை பாட்டு பாடு. And the next B side ஐயப்பங்கோயில் ஐயப்பங்கோயில் பஜனை பாட்டு. ஐயப்பங்கோயில் பஜனை. They had some Hindu songs were there. ஒண்ணே devotional songs. என் தங்கச்சி சொல்றா இப்படி பாடிடுச்சு இது விட்டு வைக்க கூடாது உடைச்சே போடுறணும். Then my sister said break that cassette. நான் சொன்னேன் அது உடைக்கவே வேண்டாம். I said don't break it. இதுக்கு மேல நல்ல பாட்டை பாதிச்சிட்டா போ. I said you all have to do is erase it and play new songs over it. அது அழிஞ்சிரு புதுசு வந்துடும். The old ones will be erased, new songs will be there. மனசுல கெட்டு போச்சு மனசு போட்டு தலைய போட்டு சோத்துல போட்டு முட்ட வேண்டாம். So just because your mind is corrupt, you don't have to break your mind by hitting your head against the wall. நல்ல நல்ல தேவனுடைய வசனங்களால் வெளிப்படுத்தால் நிறைச்சிட்டே இருக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும். Fill your mind with God's word and the old will pass away. சில பிள்ளைங்க இப்ப இங்க இருப்பீங்க, இப்ப நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் போதே சினிமா பாட்டு ஒண்ணு கேட்டுச்சுன்னா அப்படியே அங்க இழுத்துட்டு போயிரு. Sometimes while we are talking like this, some of you who are cinema crazy formerly, you hear some old film song, your mind will go there. அப்படியே எழுதிட்டு போயிரு. ஹாலாது கீழாது பாட்டாது பிரதர் தேஜாது பிரதர் மனாசையாது எல்லாம் போயிரு. What songs? This youth song or that song? Brother Teju or Brother Manasseh? That song is important. It will drag you there. That means the old knowledge is still there. So you should be filling your mind with the knowledge of God. So other thoughts, evil thoughts coming cannot gain strength. அப்போ ரொம்ப நீ பாஸ்டர் ஜார்ஜ் லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். 24 hours bible padichu irpar. I have seen avi nerivu bible padikira. In pastor George's life I have seen that always he'll be filled with the reading the word of God. He'll be getting filled in the spirit or reading the word of God. Eppadi pasanga ponnungala site adipaanga ponnunga pasangala site adipaanga idhu mari vasanatha paathu paathu adhu enjoy pannuvar. In the carnal sense of speaking, just like a boy stares at a girl or a girl stares at a boy, he will be always watching the word and reading it. Paapar you will always look at the word and as reading he'll get filled in the spirit and he'll be speaking in tongues. அப்படி நீங்க அவர் கூட சில வருஷங்கள் இருக்க கத்திருக்கிறப்ப கொடுத்தா God give me the grace to be with him a few years. When you speak to him, he will speak all things in such a fresh manner as we just got it from heaven. அப்படி வசனத்தால் நிறைஞ்சிருக்கிற will be so full of the word of God. மனுஷன் அறிவே பார்க்க முடியாது. You can't see human knowledge there. பழைய அறிவை நீங்க எடுத்துருங்க. Take away your old knowledge. தேவன் அறிவினால் நிரம்பிருங்க. Be filled with the knowledge of God. அடுத்து எப்பவும் உங்களுக்கு முன்னால தேவனுடைய அந்த தரிசனங்கள் மாத்திரம் தான் இருக்கும். Before you should always be visions of God. அது அர்த்தம் என்ன? What's that mean? நான் இங்க பாக்குறதுனால இந்த டியூப் லைட்டை பாக்குறேன் இல்ல. I see this tube light not because I see it. நான் பார்க்கணும்னு நினைக்கிறனால தான் பார்க்கறேன். I see it because I think I should see it. எத்தனையோ நேரங்கள் என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. Many people have said this often. என்னன்னே உங்க முன்னால தான் நடந்து போறோம். ஒரு ஸ்தோத்திரம் கூட போடணும். ஸ்தோத்திரம் கூட போட்டோம். ஸ்தோத்திரம் கூட போட மாட்டீங்களானே. You know they were angry with me. They said I passed by you, I looked at you, I said praise the Lord to you. You never said praise the Lord back. Why?
எனக்கு எத்தனையோ நேரங்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அங்க கோர்ட் இங்க போலீஸ் என்னோட பிரச்சனை தெரியும் இதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் முன்னால பாக்குறவன் மைண்டே இருக்காது ஆனா பாக்குற மாதிரியே தெரியும் மை மைண்ட் will be full of the police station and the court and this work and that work and somebody passes by and says praise the Lord I don't even notice it ஒரு ஆள பார்க்கல ஆனா பார்க்கணும்னு பார்த்தா தான் மனசுக்குள்ள போகும் you can see a person but only if you perceive him will it go into the mind அது மாதிரி நாம எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம் so we can see so many things ஏற்கனவே உள்ள இருந்து பார்க்கிறது ஏற்கனவே சிலுவை மேலும் தேவனுடைய காரியங்கள் மேலும் இருந்துச்சுன்னா காணக்கூடியது இந்த காரியங்கள் உள்ள இருக்கக்கூடிய அதர்சனமான ஆவிக்குரிய பார்வையை So when our thoughts and perceptions in within us are related to Calvary, although our eyes may see some things, it won't affect us. Do you understand what I'm saying? When my mind sees, will my eyes also see? நான் இதை பார்க்கணும் பார்க்கிறேன் கண் இப்படி இருக்கும் மைண்ட் எல்லாம் இரும்புலியா இருக்கும் சம்டைம்ஸ் ஐ வில் சீ பட் மை மைண்ட் வில் பீ இன் இரும்புலியோ வேற எங்கேயோ யோசிச்சுட்டே இருப்பேன் அண்ட் ஐல் பி கீப்பிங் திங்கிங் ஆஃப் சம்திங் எல்ஸ் அப்ப கண் பாக்குது ஆனா உள்ள இருந்து பார்க்கல நான் சோ மை ஐஸ் ஆர் சீயிங் பட் மை மைண்ட் இஸ் நாட் சீயிங் அதனால அழிஞ்சு போற கேவலமான பூமிக்குரிய காரியங்கள் நிறைந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் என்னுடைய பார்வையோ ராஜாவை மகிமை பிறந்தவராய் பார்க்க சோ ஆல்தோ மை ஐஸ் மைட் லுக் அரவுண்ட் அண்ட் சீ தி பிசிக்கல் ஐஸ் மைட் சீ லுக் அட் சம் ஃபில்த் இன் திஸ் வேர்ல்ட் பட் மை மைண்ட் வில் ஆல்வேஸ் பீ சீயிங் மை ஹெக்கிங் இன் ஹெவன் உள்ள இருக்கிற கண்ணில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற மனக்கண்களுடைய பார்வையை டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஐ இட் கேனாட் டிஸ்டர்ப் தி இன்னர் பெர்செப்ஷன் வித்இன் நம்முடைய எண்ணங்கள் பலன் கொள்ளவே முடியாது சோ தோஸ் ஈவில் தாட்ஸ் கேனாட் கெயின் ஸ்ட்ரென்த் உள்ள இருக்கிற அசைவாடி கொண்டிருக்கிற எண்ணங்கள் தேவனுக்கு எதுவான அறிவு இருக்கிறபடினால் அவைகள் தவிர்க்கப்படும் வெளியே இருக்கக்கூடிய எத்தனை சூழ்நிலைகளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதான என்னுடைய தரிசன காட்சிகள் ஏற்கனவே பரலோகத்தை பற்றி தாய் தேவனை பற்றி இருக்கிறபடினால் அவர்கள் என்னை பாதிக்கவும் செய்யாது தி ஈவில் தாட்ஸ் விதின் கேனாட் கெயின் ஸ்ட்ரென்த் பிகாஸ் மை மைண்ட் இஸ் லோடட் வித் தி நாலேஜ் ஆஃப் காட் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ பிகாஸ் மை மைண்ட் இஸ் ஆல்ரெடி லோடட் வித் தி நாலேஜ் ஆஃப் காட் நான் பார்ப்பது வெறும் சரீர கண்கள் உள்ளே இருக்கிற அகக்கண்களோ சக்தி வாய்ந்தவர்களாக ஏற்கனவே தேவனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தி பிசிக்கல் ஐஸ் மைட் சீ சர்டன் திங்ஸ் பட் மை இன்னர் ஐஸ் ஹேவ் கெயின்ட் பவர் அண்ட் தே ஆர் லுக்கிங் அட் காட் Shall we pray for this? Lord, fill my mind with your knowledge. Lord, whatever I see in this world, give me a heavenly power to consume it. Lord, whatever it is, my eyes should be able to see you in an invisible world. Let's close our eyes and pray. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவார். As we pray the Lord will fill us with his power. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ. All those who desire this. இது பலமான ஒரு தேவ சமூக நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். Oh mighty presence of God is descending. ஆண்டவர் நம்மை தம்முடைய வல்லமையை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். Lord is sending his power. ஆண்டவருடைய அக்கினி நம்மை மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். Power of fire of God is descending upon us. இந்த தேவனை அறி தேவனுடைய அறிவை சம்பாதிக்க வேண்டும் என்கிற விசேஷ கிருபை நம்மை மேல் இறங்க வேண்டும். We should somehow get that special eagerness to gain him. நம்முடைய மனதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஒவ்வொரு அறிவின் பகுதி எல்லாம் கர்த்தருடைய அறிவாய் இருக்கட்டும் all our knowledge should be about God வேதம் சொல்கிறது கர்த்தருடைய அறிவே அறிவு the knowledge of the holy is understanding we read இதோ அவருடைய அறிவே பொக்கிஷம் என்று வாசிக்கிறோம் his knowledge is treasure அந்த பொக்கிஷத்தினால் நம்முடைய மனது நிரப்பப்படட்டும் let's load our minds with that treasure ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே lord as we pray now என் பழைய கெட்ட அறிவு நீங்கட்டும் ஆண்டவரே lord let that old filthy knowledge be gone புதிய அறிவை எனக்கு தாரு ராஜா give me new knowledge oh god ஆண்டவரே நம்முடைய பரலோகத்தை பற்றி உம்மை பற்றி நம்முடைய வாசஸ்தலங்களை பற்றி எனக்கு விசேஷமான தேவனுடைய அறிவு வரட்டும் ஆண்டவரே give me that special knowledge about you about heaven about your dwelling place ஆண்டவரே அந்த வல்லமையால நிரப்பும் ராஜா Lord fill me with that fire. Lord is filling me with that knowledge. அந்த அக்கினியாலமே நிரப்பிக்கொண்டிருக்கிறார். Filling us with that fire. இதோ அந்நிய பாஷையிலே பேசுங்கள். Speak in tongues. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்கள். Filled with the Holy Spirit. கர்த்தரமே நிரப்பிக்கொண்டிருக்கிறார். Lord is filling us. இரபக்க டபக்க சிடபல்ல கச்சிடபல்ல கச்சிடபல்ல. அந்த அறிகிற அறிவினால் நிரப்பும். அறிகிற அறிவினால் நிரப்பும். இப்பொழுது ஜெபிக்க 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 ஒவ்வொருத்தர் மேலும் அந்த பரலோகத்துக்குரிய பரத்துக்குரிய அறிவு பரத்துக்குரிய அறிவு கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் கட்டுகள் தகர்க்கப்படட்டும் அந்தகாரத்தின் ஆவிகள் தகர்க்கப்படட்டும் சுவாசனுடைய கட்டுகள் தகர்க்கப்படட்டும் இப்பொழுது கெட்ட மாம்சத்துக்கு எதுவான அறிவுகள் மாம்சத்துக்கு எதுவான அறிவுகள் எல்லா தர்க்கங்கள் எல்லா விதமான உயர்த்துகிற எண்ணங்கள் முரட்டாட்டம் உள்ள எண்ணங்கள் இப்பொழுது அழிந்து போய் அந்த அறிவு அழியட்டும் அந்த அறிவு அழியட்டும் அந்த அறிவு அழியட்டும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவு உண்டாகட்டும் சுவாமி ஆண்டவரே மிகுந்த மனத்தாழ்மையான அறிவு மிகுந்த மனத்தாழ்மை சாந்தமும் மனத்தாழ்மையான அறிவு சுவாபங்களை பற்றி அறிவு
புதிய தாகத்தை நமக்கு தந்திருக்கிறார். புதிய தாகம். The Lord has given us a new thirst. கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற அறிவு. A thirst to know God. அதை பற்றியே நிரம்பி இருக்க வேண்டும். To be filled with that. அந்த அறிவு அவ்வளவு சக்தியாக இருக்க வேண்டும். It should be so powerful. மற்ற கடுகளவு மாம்சத்துக்கு எதுவான நம்மை உயர்த்துகிற முரட்டாட்டம் உள்ள எதுவும் நம்மிலே பலன் கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பலத்த தேவனுடைய அறிவினால் கர்த்தர் நம்மை மனதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். God is filling us with his power and his word in his mind so that we might have no rebellious or proud thoughts in us. தேவனுடைய அறிவு நம்மை மிகுந்த மனத்தாழ்மைக்கும் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்மை பலன் கொள்ள செய்கிறார். Hallelujah. His knowledge helps us to be strong in the Lord. இதோ கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். The Lord is changing us. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். God is strengthening us. அந்த வல்லமை நம்மில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power is descending upon us. அந்த காரத்தின் கட்டுகள் தகர்ந்து கொண்டிருக்கிறது. Let those powers of darkness be destroyed. Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. Listen. Jesus. ரெண்டாம் பகுதி அதர்சனமான ஒரு ஆவிக்குரிய தரிசனம் கேள்வி அந்த மண்டலங்களிலே வாழும்போது பூமிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எந்த ஆபாசமும் மோசமும் எதிர்ப்பும் கலகம் நிறைந்த எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. ஏனென்றால் பூமியில் நாம் வாழ்கிற உயிர் வாழ்கிற எல்லையெங்கும் இருக்கிற பூமிக்குரிய அத்தனை கெட்ட பகுதிகளையும் மென்று தின்னு சாப்பிட்டு செமிக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலம் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கும். All the things of this world, all the evil of this world will not affect us because our mind is in the heavenly places and the thoughts that are in our mind are full of the knowledge of God so that they will chew up and consume all those other evil thoughts. Oh, இவைகளை நீ ஜெயிப்பாய். Hallelujah. You will overcome. கர்த்தர் நீ ஒரு சிந்தையிலே உனக்கு ஜெயத்தை தருகிறார். The Lord is giving you victory in the mind. இதோ கர்த்தர் உனக்கு வல்லமையான ஒரு ஜெயத்தை தருகிறார். The Lord is giving you a mighty power. அக்கினியால் நிரப்பப்படுவாயா? Be filled with that fire. அந்நிய பாஷை பேசுவாயா? Be speak in tongues. புது வல்லமையால் நிரப்பப்படுவாயா? Be filled with his power. இரபக்கடபக்கடபக்க ஜெயம் ஜெயம் Yeah.
அன்புள்ள தகப்பனே, எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஆண்டவரே சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா உயர்த்துகிற தர்க்கங்கள் மேட்டுமையான எண்ணங்கள் அத்தனையும் கீழ்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தாழ்மையின் எண்ணங்கள் கிறிஸ்துவின் சிந்தைகளை தரத்தும்படியாக நீர் எல்லா எண்ணங்களையும் கீழ்படுத்தக்கூடிய அந்த தேவனுடைய அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நம்முடைய பரம தரிசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆவிக்குரிய மண்டலத்தை இன்றைக்கு தந்திருக்கிறீர். இவைகளால் நாங்கள் எல்லா வல்லமைகளையும் கீழ்படுத்துவோம். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கீழ்ப்படுதல் நிறைவேறி நிறைவேறி வரும்போது எல்லா கீழ்ப்படி அமைக்க தக்கதான நீதி உள்ளதான நியாய தீர்ப்பை நாங்கள் செலுத்துவோம். மீதியான நேரம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.